ஃபைட் பிட்வீன் இங்கே போயிட்டு இருக்குது. யார்ட்டா வந்து நம்ம ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்கப்பா, கன்ஃபார்மாக நாக் பண்ணலாம் அப்படிங்கிற இதுதான். ஸோ பயோவார் டீம் கொஞ்சம் அவசரப்படுறாங்களோ அப்படின்னு எடுத்து வருது. பிரசிலால இருந்த ரெண்டு டீமு, டீம் பாய்சன் அண்ட் பயோவார், ஸோ ஒருத்தரை கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏ யாருப்பா அது, அம்மா இவங்கால தானே பைக்கை காலி பண்ணிட்டாங்க. ஓ ரெண்டு பேர்ட்டையும் சேம் கன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். காலி பண்ணிட்டாரு மோனி, உள்ள பூந்து ரெண்டு பேரை காலி பண்ணிட்டாரு. அண்ட் டீம் பாய்சனில் இன்னொருத்தர் காலி, இவங்களையும் வந்து ரஃபேல் அண்ட் மோடி தான் இருக்கிறாங்க. ஸோ ரிஸ்க் தான், காலி பண்ணுறாங்க. நியூ கில் லீடர் பயோவாட்டி மூணு கில் எடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராகோ மட்டும் தான் இருக்கார் டீம் பாய்ஸில். ட்ராகோ வந்து வேகமாக பேக் அடிக்கிறாரு, வேகமாக பேக் அடிக்கிறாரு ட்ராகோ. அண்ட் இங்கேயும் அவுட் ஆஃப் லவ் கிமிட்டியும் ஒரு ஃபைட்டு, கிளாஷ் மீ டீம் பக்கத்தில் ரெண்டு பேருமே வந்து ஸ்கீலாஜ் வந்திருக்காங்க. என்னப்பா நம்ம எதிர்பார்க்காத மாதிரிலாம் ஃபைட்டு போயிட்டு இருக்குது. ஓகே ஏய் செம்மையாக பார்த்தாருப்பா, வேற லெவலில் எய்ம் பண்ணிட்டே போனார் போல இருக்கு. கரெக்டாக அடிச்சிட்டாரு, ஹெட்டை போட்டு நாக் பண்ணுற ரெண்டு பேர் காலி டீம் அவுட் ஆஃப் லவ். ஓ மை காட், ஸோ அவங்க போன மேட்ச் எடுத்த பாயிண்ட்லாம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அந்தளவுக்கு வந்து இந்த தடவை இன்றைக்கி வந்து அவங்களுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு டீமும். கிளாஷ் மீ டீம் செம்மையாக டஃப் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மூணு பேர் காலி. ஓ ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க கிளாஷ் மீ டீமில், கிளாஷ் அபியை நாக் பண்ணிட்டாங்க. கிளாஷ் அபி நாக் டீம் அவுட் ஆஃப் லவ் காட் எலிமினேட்டட். கண்டிப்பாக வந்து கிளாஷ் அபியை காப்பாற்றிடுவாங்க. ஸோ ஒரு டீம் ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் எலிமினேட்டடாக வந்து நம்ம டீம் அவுட் ஆஃப் லவ் ஆயிருக்குது. டீம் அவுட் ஆஃப் லவ் வந்து அந்த இந்த பக்கம் மோத்தோஸ் பக்கம் இறங்கியிருந்தாங்க. பட் எதுக்கு அங்கேருந்து ரோப்பை பிடிச்சி கொடுத்துரும் வந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே ஸோ இங்கே ஒரு ஃபைட் இப்போ தான் பயோவார் டீமுக்கும் ஸ்பார்க்ஸுக்கும் இவங்களுக்கும் டீம் பாய்சன் கடையில் நடந்து முடிஞ்சு. ஸோ நடந்து முடிஞ்ச உடனே வந்து டீம் ஸ்பார்க்ஸ் வேறு உள்ள வந்திருக்காங்க. ஸோ பயோவார் டீம் வந்து அந்த சவுண்டை கவனிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக பேக் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ பார்த்து பார்த்து தான் பேக் அடிக்கிறாங்க. ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து சர்வே பண்ணி அவனை போன மேட்ச் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக கை கொடுக்கல. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஈவெண்ட்டில் வந்து கன் ஸ்கின்னுக்கு எதுக்குமே பவர் கிடையாது. ஸோ இவங்க யூஸ் பண்ணுற கன்னுக்கு வந்து ஸ்கின்னு மட்டும்தான் இருக்கும், பட் ஒரு பவரும் கிடையாது. ஸோ ஒன்லி ஷோ கேஸ் மட்டும் தான் பவர். நான் அஃபிஷியல் ரூம்ஸில் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணியாச்சு. அண்ட் இவங்க டிஜிபி டெவில் கேமிங் கிட்ட ஒரு நல்ல போய் டிஜிபி டெவில் கேமிங் வந்து அங்கேயிருந்து இங்கே வந்திருக்காங்க. மார்பிள்ஸ் கிட்ட இருந்தாங்க, அங்கேயிருந்து இங்கே வந்திருக்காங்க. ஒரே ஒருத்தர் சோலோவாக இருந்தார், அவர் தான் அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் நாக் பண்ணிதாங்க ஆல்ரெடி டிஜிபி டெவில் கேமிங்கில், ஒருத்தர் நாக் அண்ட் காட் எலிமினேட்டட் அப்படின்னு நினைக்கிறேன். மூணே மூணு பேர் தான் இருக்காங்க, மற்ற எல்லாருமே காலி போல இருக்கு. அண்ட் பக்கத்துலேயே வந்து நம்ம இவங்க ஹெல்க்யூபிட்ஸ் வேறு வந்திருக்காங்க. ஓ மை காட், ஹெல்க்யூபிட்ஸ் வந்து எங்கே இறங்கியிருந்தாங்க? ஹெல்க்யூபிட்ஸ் வந்து இதில் இறங்கியிருந்தாங்க, சென்ட்ரல் இறங்கியிருந்தாங்க, சென்ட்ரல்லேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்காங்க. ரேவன் ஈஸ்போர்ட்ஸும் உள்ள வந்துட்டாங்க, ரேவன் ஈஸ்போர்ட்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இன்னொருத்தரும் காட் எலிமினேட்டட், ஓ டிபி டிராகோ ஃப்ரம் டீம் பாய்சன். அவங்க டீமுக்கு சூப்பராக கில் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. சோஃபார் வந்து மூணு கில் எடுத்துருக்காரு. மீன் மூணு கில் மீன்ஸ் வந்து டோட்டலாக போன மேட்ச்சில் ஒரு கில், இந்த மேட்ச்சில் ரெண்டு கில். ஸோ டோட்டலாக மூணு கில் எடுத்துருக்காரு. ஆக்ஸ் டீமும் வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. எப்போ எத்தனை டீம், 1 2 3 4 5 6 7 8 9, ஓ மை காட், 9 டீம்ஸ் கிட்ட இருக்குது கைஸ். பிரசிலியாவில் சர்க்கிள்குள்ளேயே 9 டீம்ஸ் இருக்குது. டிபி டிராகோ கீழே இறங்கிட்டார், எலிமினேட் ஆகிட்டாங்க. செகண்ட் டீம் எலிமினேட் ஆகிறது டிபி, டீம் பாய்சன், டீம் பாய்சன் ரெண்டாவது டீம் எலிமினேட் இருக்குது. பிசி கேமிங் வந்து உள்ள ஏறி இருக்காங்க. ஸோ அங்கே ஹெல்க்யூபிட்ஸ் இருக்காங்க. ஹெல்க்யூபிட்ஸுக்கும் பிசி கேமிங்க்கு இடையில ஒரு ஃபைட்டு எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது, பட் பெரிய லெவலில் இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த இதுக்கு மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறதுனால கவர் போயிட்டாங்க. ஸோ ஒரு டீம் வந்து வெளியில் இருக்காங்க, டீம் பர் 8 வந்து ஸ்டில் வந்து வெளியில் இருக்காங்க. எம்சிடபிள்யூ டீம் வந்து இன்னும் வெளியில் தான் இருக்காங்க, உள்ள வரவே இல்லை. ரொம்ப பொறுமையாக உள்ள மூவ் பண்ணுறாங்க. ஒரு நேட்லேயே ரெண்டு நாக் பண்ணியிருக்காரு கைஸ், டார்வின் அண்ட் பிசி கேமிங்கில். டார்வின் வந்து ஒரு நேட்லேயே நாக் பண்ணியிருக்காரு, மேலே ஏறிட்டாங்க. ஓ கடைசி நேரத்தில் கரெக்டாக குரோனோ காலி ஆயிடுச்சு. கீழே குதிச்சார், கீழே குதிச்சார் அஸ்வின். பார்த்தீங்கன்னா வந்து டிஜிபி டெவில் கேமிங்கில் அஸ்வின் கீழே குதிச்சிட்டாரு. என்ன கேட்டால் நான் அடிச்சு, ஓ மை காட், வெளியே குடிச்சாரு முடிச்சா. டிஜிபி டெவில் கேமிங் வந்து எலிமினேட் ஆயிருக்குது. டிஜிபி டெவில் கேமிங் வந்து காலி, 9 டீம் தான் அலைவு இருக்குது. 9 டீம் அண்ட் 33 அலைவ். ஸோ மூணு டீம் ஸோ ஃபார் எலிமினேட் ஆயிருக்கு. டிஜிபி டெவில் கேமிங் டீம் அவுட் ஆஃப் லவ், டீம் பாய்சன், ஸோ மூணு டீம் எலிமினேட் ஆயிருக்கிறாங்க. ஜோன் வந்து ஹாக்ஸ் டீம் போன இடத்துக்கு வரல, உள்ள தான் வந்திருக்குது. பிரசிலியா கிட்ட தான் வந்திருக்குது. ஸோ பிரசிலியா தான் வந்திருக்கு பிள்ளை, அதான் செக் பண்ணிட்டு பக்கம் வந்திருக்கிறாங்க. அண்ட் தண்ணியில் ஓ மை காட் மாட்டுனாங்க, எம்சிடபிள்யூ மாட்டினாங்க. ஓகே ஸோ இவர் இவரோட குரோனோ வந்து சீக்கிரமாக உடச்சிட்டாங்க, இவரோட குரோனோ சீக்கிரமாக உடச்சிட்டாங்க. ஹெல்க்யூபிட் ஹெல்க்யூபிட் லண்டன் மாட்டினார் கைஸ். ரேவன் ஈஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செம்மைய பொசிஷன் எடுத்து நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அவங்கள உள்ள வர விடாமலாம் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் வந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ எல்லாரையும் வந்து எங்கே ஃபைட் நடந்தாலும் டக்கு டக்குன்னு காட்டி கொடுத்துரு மேப்பில். ஸோ எம்சிடபிள்யூ வந்து ரிஸ்க்காக இருந்தாங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக எம்சிடபிள்யூ வந்து மூணே மூணு பேர் தான், ஒருத்தர் காலி பண்ணிட்டாங்க போல இருக்குது. எம்சிடபிள்யூவில் மூணே மூணு பேர் தான், பார்க்கலாம் எப்படி உள்ள வரப்பான. ரொம்ப ரிஸ்க், ரொம்ப மாடிட்டாங்க, ரொம்ப பொறுமையாக இருந்துட்டாங்க. என்ன கேட்டால் முன்னே உள்ள வந்துருக்கணும் அவங்க, ஏன்னா ஈவன் ஹெல்க்யூபிட்ஸ் அடிக்கலனா கூட மற்ற டீம் அடிக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. எம்சவுன் என் கையில் எடுத்திருக்காரு, ஹாக்ஸ் டீமில் எம்சவுன் என் கையில் எடுத்திருக்காரு, எய்ம் பண்ணுறாரு. பட் எந்த ஒரு டேமேஜ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல, யாருமே நாக் பண்ணல எம்சவுன்ல. ஹிட்டு விழுத்துருக்குது போல இருக்கு, கேப்டனுக்கு ஹிட்டு விழுந்துருக்குது. மேலே ஏறிட்டாங்க சரசரண்டு, நம்ம குரோனோ போட்டு டக்குனு மேலே போயிட்டாரு, குரோனோ போட்டு டக்குனு மேலே போயிட்டாரு. கீழே இந்த வேற அடிக்கிறாங்க, மேலே ரெண்டு மூணு ரூபால் போட்டாங்க. ஸோ சமையான ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் போயிட்டு இருக்கு, வேற லவன் ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு. எம்சவுன் என் கைஸ் வெறித்தனமான எம்சவுன் என் ஷேட், ஓ மை காட் ஷாக் ஷேடோ வந்து நாக் பண்ணிட்டாங்க. அவர் தான் எம்சவுன், அவருக்கு அவரே போட்டார் போல இருக்கு.
அவருக்கு அவரே போட்டார் பிளக் எம்சிடபிள்யூ லவர் பாய் வந்து ஒருத்தர் நாக் பண்ணிருக்காங்க ரேவன் டெட் ஷாட் எம்சிடபிள்யூ காலி பண்ணிட்டாங்க எல்கியூபி எலிமினேட் ஆயிருக்குது ரேவன் இஸ்போர்ட்ஸ் எம்சிடபிள்யூ காட் எலிமினேட் இருக்கா சொன்னா எம்சிடபிள்யூ கண்டிப்பாக எலிமினேட் ஆகிடும்ட்டு அவங்க முன்னாடியே வந்துருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க ஏன்னா உள்ள வரிசையாக எல்லா இடமும் டீம்ஸ் இருக்குது எம்சிடபிள்யூ எலிமினேட் ஆயிருக்குது அந்த ஃபைட் நம்மளால் பார்க்க முடியுதா நம்ம இங்கே ஹாக்ஸ் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்க பார்த்துட்ருக்கோம் ஹாக்ஸ் டீமுக்கும் பிஜிக்கும் பீஸ்ட் கேமிங்க இடையில ஃபைட்டு அண்ட் ரொம்ப ஓப்பனாக குதிச்சாரு பட் அந்த உள்ள போயிட்டாங்க நாலு பேருமே இருக்காங்க ரெண்டு டீமுமே நாலு நாலு பேர் இருக்காங்க ஸோ ஜோன் இங்கே இல்லை ஜோனில் போய் ஆகணும் பிஜி டெட் ஷாட் காலி பிஜி டெட் ஷாட் வந்து நாக் பண்ணிட்டாங்க ஓ மை காட் தலை விஜய் ஆல்சோ நாக்கு பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா ஒருத்தர் நாக் பண்ணி டக்குன்னு ஹீல் பண்றாரு ஒருத்தர் நாக் பண்ணி டக்குன்னு ஹீல் பண்றாரு ஆக்குபேட் சுத்திட்டு வரான்னு பாக்குறாரு அவரு ஒரு குரோனோ கைஸ் குரோனோ இப்படி தாவி அடிச்சிருக்கே கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கணும் அவரு ஒரு குரோனோ கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வேற லெவல்ல கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ சைடுல இருந்து ரேவன் இஸ்போர்ட்ஸ் ஸோ போன மேட்ச் உள்ள வரல அப்படிங்கிறனால இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு விட்ட பாயிண்ட்ஸையும் எடுத்தாகணும் கில்லையும் எடுத்தாகணும் அப்படிங்கிறனால செம்மையா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்க டிராகன்ஸ் டீமுக்கும் ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்ட்ஸுக்கும் இடையில ஃபைட் போயிட்டு இருக்குது லேவன் இஸ்போர்ட்ஸ் வந்து நியூ கில் லீடர் கைஸ் நியூ கில் லீடர் ஓ மை காட் ஓ மை காட் கில் ஃபீட் வெரி தரமா போயிட்டு கில் ஃபீட் வந்து வெரி தரமா போயிட்டு டீம் ஸ்பார்ஸ் எலிமினேட் ஆயிருக்காங்க டிராகன்ஸுக்கும் டீம் ஸ்பார்ஸ்க்கும் இடையில ஃபைட்ல வந்து டிராகன்ஸ் வந்து டீம் ஸ்பார்ஸ் காலி பண்ணிட்டாங்க பட் இந்த சுச்சுவேஷன்ல கிளாஷ் பி டீம் உள்ள இருக்காங்க நம்ம கவனிக்கலாம் அஞ்சு கில் எடுத்திருக்காங்க டீம் ஸ்பார்ஸ் வந்து எலிமினேட் ஆயிருக்கு ஷட் டவுன் ஆயிருக்கு நாளை நாலு டீம் பதிமூணு பேர் அழைவு ரஃபேல் அண்ட் மோனி பாத்துறாங்க பிள்ளை நேடு ஓ மை காட் ரியாக்ட் பண்றதுக்குள்ள வந்துச்சு ரஃபேல காலி பண்ணாங்க சூப்பரான ஒரு நேடு கைஸ் செம்மையா அது உள்ள விழுந்துச்சு ஏதோ கோல் போட்ட மாதிரி வந்து பர்ஃபெக்டாக உள்ள போட்டுருந்தாரு வெறித்தனமாக அது விழுந்துச்சு அதுவும் லைட்டாக குக் பண்ணி போட்டிருக்காரு ஸோ அதனால தான் வந்து அந்த உள்ள வந்து விழுந்த அடுத்த செகண்ட் வந்து வெடிச்சிருச்சது ஸோ மோனி மட்டும் தான் சோலோ சர்வைவர் ஃப்ரம் பயோ வார் டீம் இருக்கிறாங்க ஸோ ஃபோர் டீம்ஸ் அண்ட் டுவெல் அலைவ் யார் பூயா எடுக்க போகிறாங்க டீம் பஸ் செவன் கிளாஷ்மி டீமுக்கு தான் வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஜோனுக்குள்ள ஆல்ரெடி இருக்கிறாங்க செம்மையாக ஜோனை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க கைஸ் வேறு லெவலில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஜோனை யார் ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த பக்கம் ரெண்டு பேர் வெறித்தனமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ரேவன் ஸ்போர்ட்ஸ் வந்து ஹையஸ்ட் கீல்ஸ் எடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் எப்படி உள்ள வர போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இல்லை பக்கத்தில் டிராகன்ஸ் டீம் வேறு இருக்காங்க ஸோ மேபி டிராகன்ஸ் டீமோட ஃபைட்டில் எங்கேஜ் ஆயிருக்க நேரம் வந்து உள்ள வர சான்ஸ் இருக்கு பட் ரெண்டு டீமே பார்த்துட்டாங்க காஷ்மி டீம் வந்து ரெண்டு பேருமே பார்த்துட்டாங்க மோனி மட்டும் சோலோ சரிவர் கைஸ் ஓ மை காட் மோனி ஸோ மோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் இப்போதான் வெளியில் வந்தார் இப்போதான் வெளியில் வந்து குதிச்சாரு மோனி ஓகே மோனியை கவனிச்சிட்டாங்கன்னு தெரியல அடிக்கிறாங்க கைஸ் மோனி அடிக்கிறாங்க இதில் கடைசி நேரத்தில் ஒரு ஹில் எடுத்துட்டு போகலான்னு பார்த்தாரு ஓ மை காட் மோனி காலி கைஸ் பயோவார் ஹெல்மெட் ஆயிடுச்சு பயோவார் காலி கிளாஷ்மி டீம் வந்து வெறித்தனமாக அடிச்சிட்டு இருக்காங்க யாருமே உள்ள விட மாட்டிச்சிடா ரேவன் ஸ்போர்ட்ஸ் ரிஸ்கான சுச்சுவேஷன் மாட்டிருக்காங்க ரேவன் ஸ்போர்ட்ஸில் கஷ்டம் தான் வெளியிலே வர முடியாது ரேவன் ஸ்போர்ட்ஸ் பக்கத்திலே வந்து நம்ம டிராகன்ஸ் டீம் வேறு இருக்காங்க கிளாஷ் மேடியை வந்து நாக் பண்ணியிருக்காங்க இந்த சுச்சுவேஷன் கிளாஷ் மேடி வந்து நாக் ஆயிருக்காரு கிளாஷ்மி டீமில் கிளாஷ்மி டீம் ஒருத்தர் நல்ல ஓ மை காட் உள்ள ஏறிட்டாங்க டெட் ஷாட் வந்து எலிமினேட் ஆயிருக்காது கீழே வந்து எலிமினேட் ஆயிருக்காது கீழே வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டிராகன்ஸ் டீம் வந்து கில் எடுத்திருக்காங்க ரேவன் ஸ்போர்ட்ஸ் காலி கைஸ் ஷிவ் வந்து எலிமினேட் ஆயிடுவார் ஓ மை காட் டிராகன்ஸ் ஒரே நேடு கைஸ் ஒரே நேரில் ஷிவ் எல்லாரையும் காலி பண்ணிட்டாரு கைஸ் ஷிவ் பார்த்தீங்கன்னா ஒரே நேரில் செம்மையாக கில்லையும் எடுத்திருக்காரு வேற லெவல் ரேவன் ஸ்போர்ட்ஸ் உள்ள ஏறிட்டு இருக்காங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு ஸோ டப்பா மேலே குச்சி விட்றாங்க நேடு குக் பண்ணுறாரு ஷிவ் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு நேடு குக் பண்ணுறாரு பட் யாருக்கு எந்த ஒரு டேமேஜும் கொடுக்கல ஓ மை காட் கிளாஷ்மி டீம் வாய்ப்பு இல்லை கைஸ் வாய்ப்பு இல்லை குரோனோ ஓ மை காட் முடிச்சுட்டாங்க கைஸ் ரேவன் ஸ்போர்ட்ஸ் காட் எலிமினேட் அண்ட் கிளாஷ்மி டீம் செம்மையான ஒரு புயா கைஸ் கிளாஷ் மீட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமான ஒரு பூயா சூப்பராக எடுத்தாங்க பட் ரேவன் ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும் கில்ஸை பார்த்தீங்கன்னா 13 கில் எடுத்திருக்காங்க அந்த ஒரு நேடு